காலம் கடந்து கிடைத்த தீர்ப்பாயினும் சகோதரர் பேரறிவாளனின் விடுதலை எங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியை அளிக்கின்றது. அவருக்கு விடுதலை கிடைத்த மாதிரியே ஏனைய ஆறு பேருக்கும் விடுதலை கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் எண்ணுகின்றோம். செய்யாத குற்றத்திற்காக குற்றம் சுமத்தப்பட்டு தன் இளமை காலம் முழுவதும் சிறையில் கழித்து கிட்டத்தட்ட 31 வருடங்கள் அவர் சிறையில் இருந்திருக்கிறார். பல வருடங்களுக்கு முன்பு அவருக்கு தூக்கு தண்டனை என்ற தீர்ப்பு வந்தவுடன் அன்று எங்கள் தலைவர் வைகோ அவர்கள் மூத்த வழக்கறிஞர் சட்டமாமதை காலஞ்சென்ற திரு ராம் ஜெத்மலானி அவர்களை அழைத்து இங்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காட வைத்து சிறந்த வாதங்களை வைத்து அந்த தூக்கு தண்டனை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தவர் தலைவர் வைகோ அவர்கள். அதன்பின் திரு ராம் ஜெத்மலானி அவர்களுடன் கலந்து கொண்டு டெல்லியில் உச்ச நீதிமன்றத்தில் பல அமர்வுகளில் அவர் திரு ராம் ஜெத்மலானி அவர்களின் சிறந்த வாத திறமையால் அந்த தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டது. அதற்கு மூல காரணம் தலைவர் வைகோ ஆவார்கள். அதன்பின் ஆயுள் தண்டனையை கைதியாக இருந்த சகோதரர் பேரறிவாளனை நிரந்தரமாக விடுதலை செய்ய வேண்டும் என்று தமிழக அமைச்சரவை தீர்மானம் நிறைவேற்றிய பின்பும் அதற்கு ஒப்புதல் அளிக்காமல் அன்றைய ஆளுநரும் சரி இன்றைய ஆளுநரும் சரி கிடப்பில் போட்டனர். இந்த சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு ஒரு சவுக்கடியை போல, இது ஒரு நீதிக்கு கிடைத்த வெற்றி, தமிழக மக்களுக்கு கிடைத்த வெற்றி, தலைவர் வைகோ அவர்களுக்கு கிடைத்த வெற்றி, மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் தலைமையில் இயங்கும் தமிழக அரசுக்கு கிடைத்த வெற்றி. தலைவர் வைகோ பொறுத்தவரைக்கு அது தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ்நாட்டு நலனுக்காக இது முதல் முறை கிடையாது. பேரறிவாளன் விடுதலைங்கிறது முதல் முறை கிடையாது. இது பல வருடங்களாக மாமன்னர் கட்டபொம்மனின் வாரிசு குருசாமி நாயக்கர் மலேசியாவில் தூக்கு அங்கே மரண தண்டனை கைதியாக இருந்த தமிழர்கள் இது மாதிரி பல பேர், இது மாதிரி பல சம்பவங்கள். அவர் எதையுமே பொறுத்தவரைக்கு, தலைவர் வைகோ பொறுத்தவரைக்கு அவர் செஞ்ச தியாகங்களையோ செஞ்சதையோ வெளியே சொல்லிக்கிறது கிடையாது. அதனால் நாங்கள் அதை எதிர்பார்க்கல. நாங்கள் அவங்க வந்து சொல்லணும் சரி, நாங்கள் எதிர்பார்க்கல. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. எப்படி பேரறிவாளனுக்கு ஒரு தீர்ப்பு கிடைத்ததோ அதே போன்று மற்ற ஆறு பேருக்கும் ஒரு நல்ல தீர்ப்பு வரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. விதை போட்டது நாங்க, களை எடுத்தது நாங்க, தண்ணி விட்டது நாங்க, அறுவடை செய்யறது யாரோ. ஆனால் அதை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது. தலைவர் வைகோ பொறுத்தவரை அவர் கடமையை செஞ்சிருக்கிறார், தமிழ்நாட்டுக்கு தமிழக மக்களுக்கு செஞ்சிருக்கிறாரு. அதை உங்களை போல ஊடகக்காரர்கள் நீங்க அந்த கேள்வி கேட்கறது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது. அவர் அறிக்கை கொடுத்துருக்கிறாரு, அறிக்கை கொடுத்துருக்கார். நானே அவரை இன்னைக்கு காலையில் சந்திக்கல. நாங்கள் ஒரு வீட்டில் இருந்தாலுமே இருக்கிற அரசியல், நான் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் இருக்கிற அரசியல் அந்த வேலை பலுவனால பல நாட்கள் சந்திக்கிறது கிடையாது. இருந்த பின்னும் அவர் அறிக்கை நான் பார்த்தேன், அவர் அறிக்கை விட்டுருக்கிற அறிக்கை நான் படித்தேன். நான் அதில் முழுமையாக சொல்லியிருக்கிறார். அதாவது சகோதரர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி எந்த காரணத்துக்காண்டி அவர் பதில் அளிக்கலன்னு எனக்கு தெரியல. பட் என்னென்னா, அவர் கடந்த காலங்களில் அவங்க அந்த அதிமுக இருந்த அரசுமை பொறுத்தனே இதுக்கு உண்டான முயற்சியை எடுத்திருக்காங்க, அதை நம்ம மறுக்க முடியாது. அதாவது அது காங்கிரஸ் இருந்தாலும் சரி, அத கே எஸ் அழகிரி அண்ணனுடைய ஒரு பேட்டியோ ஒரு கருத்தோ, அது காங்கிரஸ் உடைய கருத்து. சகோதரர் அண்ணாமலையுடைய கருத்து, அது பாஜக ஒன்றிய அரசுடைய கருத்து. அவர்களுடைய கருத்து என்னங்கிறது நீங்கள் ஊடகக்காரர்கள், நீங்கள் பத்திரிகை மூலியமாக, உங்களுடைய ஊடகங்கள் மூலியமாக நீங்கள் கொண்டு வர போகிறீங்க. தமிழக மக்களுக்கு அது என்ன, அது அவங்களுக்கு புரியும், அவங்களுக்கு அவ்வளோதான். அதை பற்றி அந்த கட்சியுடைய நிலைப்பாடை பற்றி நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. அது கேலிக்கூத்து தான் முள்ளிவாய்க்கால் இதில் நிகழ்வில் கலந்துக்கிறாரு. ஆனால் இந்த பேரறிவாளனோட விடுதலையை பொறுத்தவரைக்கும் ஒரு மாற்று கருத்து இருக்குது.
அததான் சொல்றேன் இல்லையா, அவர் பேர் அவதூறு அண்ணாமலைன்னு தான் வச்சிருக்கேன் நான்.